Hi, hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான குக்கிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன குக்கிங் பண்ணியிருக்கோம்னா குருமா குழம்பு தான். ஸோ காயெல்லாம் போட்டு சும்மா டிஃப்ரெண்டாக வந்து குருமா குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம குருமா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம போடலாம். ஸோ இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு 2 பட்டை 2 லவங்கம் போட்டால் போதும். ஸோ இப்போ சோம்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டை லவங்கம்லாம் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 3 எடுத்து நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன சைஸ் ஆனியனாக இருந்துச்சுன்னா ஒரு 4 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியனாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்க்குறேன். டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த குருமா குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம நார்மலாக அப்படியே தக்காளியை போடாமல் மிக்சியில் அரைச்சி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி ரெடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சைடில் வந்து இப்போ நான் வந்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஆனியனோட வதக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு, தக்காளி பேஸ்ட்டையும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு 2 தக்காளியும் நல்லா கட் பண்ணி பழுத்த தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதையும் நான் வந்து பேஸ்டாக்கி அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2வது வாட்டி நான் சேர்த்துட்டேன். நான் மொத்தமாக எத்தனை தக்காளி சேர்த்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளி, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு செகண்ட் டைம் அரைக்கும் போது இன்னொரு 2 தக்காளி, மொத்தமாக 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது 4 சின்ன சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. அது வந்து நல்லா கட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கேரட் பீன்ஸை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை தனியாக வேக விட போகிறேன். ஏன்னா நம்ம அப்படியே வந்து குருமா குழம்புல சேர்த்தோம்னா வந்து வெந்திருக்காது காய், அதனால் வேக வைக்கிறேன் தனியாக செப்பரேட்டாக. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து காயை கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த ஜார்லேயே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலக்கி இப்போ அந்த தண்ணியும் நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் சேர்த்த உடனே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து குழம்புக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். திருப்பி 2வது டீஸ்பூனாகவும் சேர்த்துட்டேன். திருப்பி வந்து 3வது டைமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த ஜார்லேயே வந்து திருப்பி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நான் இந்த இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டும்.
குழம்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா, காய் வந்து நம்ம போடணும் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் டைம் நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் காய் வெந்துச்சுன்னா போதும், நல்லா ஸ்பீட்லேயே வச்சுருங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சிட்டாலும் டக்கு டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே காய் வெந்துடும். காய் வெந்த பிறகு அப்படியே எடுத்து இந்த குழம்புல போட வேண்டியதான் நம்ம. இப்போ பாருங்கள், எல்லா காயும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் வந்து அரைச்சி ஒரு எப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேங்காய் பால் எடுப்போம்ல எப்போவுமே குழம்புல சேர்க்கறதுக்கு, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு நான் தண்ணியும் வந்து ஊற்றுனேன். ஜாரில் தண்ணி ஊற்றி தேங்காவை அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம அப்படியே சேர்த்தாதான் நம்மளுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இது குருமா குழம்பு, நம்மளுக்கு அந்த திக்னஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பாலாக ஊற்றாமல் நம்ம வந்து தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். அந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த அதே ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம காய் வந்து வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த தண்ணியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் வெந்திருக்கிற தண்ணி வந்து அதில் நிறைய ஸ்ட்ரென்த்து வந்து இறங்கியிருக்கும். ஸோ அது உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த காய் வந்து வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி அதையும் வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நீங்கள் தாராளமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான குருமா குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு, இட்லிக்கு, குழம்புக்கு, ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கனால்தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.